வணக்கம் நண்பர்களே, தமிழர்கள் அனைவருமே. பழைய வேப்பர் சேனல் அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திச்சுருக்கீங்க. ஆண்மை சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து அடிக்கடி போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கு நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து ஆண்மை சம்மந்தப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துங்க சரிங்களா. நெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அந்த நெய்யை வந்து நல்லா இலக விடுங்க. நல்லா இலக விட்டு நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா இலக விட்டு மாதுளம்பழம் இலை சரிங்களா, மாதுளம்பழம் இலை கிடைக்கும். அந்த இலையை வந்து நெய்யோடு நீங்கள் வந்து வதக்கணும் சரிங்களா. நெய்யோடு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இந்த மாதுளம்பழ இலையும் இந்த நெய்யும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நம்ம அடிக்கடி இப்படி நம்ம சாப்பிடுவதால் நம்மளுடைய ஆண்மைக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரும். ஆண்மை பல மடங்கு அதிகரிக்கணும்போது குதிரை பலன் பெறலாம். இப்போ வந்து நம்மளுடைய உடம்பில் வந்து இரத்த ஓட்டங்கள் சீராக செயல்படுது அப்படின்னா இதை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க. ஆண்குறி ரொம்ப துவண்டு போச்சு, ரொம்ப தளண்டு போச்சு அப்படின்னாலும் கூட இதை நீங்கள் பயன்படுத்துங்க. விந்தணுக்கள் வந்து ரொம்ப தண்ணியாக வந்து செயல்பட்டு பிரிஞ்சு வெளியே வருது அப்படின்னா கூட இதை பயன்படுத்துங்க. இந்த நெய்யிலையும் மாதுளம்பழத்து இலையிலையும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதை அடிக்கடி நீங்கள் வந்து இந்த மாதிரி நெய்யில் வதக்கி இப்படியே நீங்கள் சாப்பிட்றதாலும் சாப்பிடலாம். இல்லைன்னா பசும்பால், நாட்டு மாடு பசும்பால் எடுத்து இதை நீங்கள் வந்து லைட்டாக அரைச்சிட்டு கூட அப்படியே நீங்கள் வந்து சாப்பிடலாம், கலக்கி குடிக்கலாம். கலக்கி குடிக்காமையே கூட நீங்கள் கூட அப்படியே கூட பாலை குடிச்சிக்கிட்டே இதை வந்து மெண்டு மெண்டு தின்னுக்கிட்டே சாப்பிடலாம். இப்படி சாப்பிடுவதால் நம்மளுடைய ஆண்குறிக்கு நல்ல ஒரு பலன் தரும். ஆண்குறி பகுதியில் வந்து இரத்த ஓட்டங்கள் வந்து சீராக செயல்பட்டு விருப்பத்தன்மையை அதிகரிக்கும். உடம்பில் இருக்கிற நச்சுக்கள், கிருமிகள், வயிற்று புண்ணு எல்லாமே வந்து சரி செய்கிறதுக்கு இந்த மாதுளம்பழம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுமே இதை வந்து அடிக்கடி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடுவதால் வயிற்றுக்கள் இருக்கிற நச்சுக்கள், கிருமிகள், பெண்கள் வந்து மாதவிடா பிரச்சனை, அந்த கிருமிகள் நச்சுக்கள் வயிற்றுக்கள் இருக்கிறது எல்லாமே வெளியேறணும் அப்படின்னா மாதுளம்பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. மாதுளம்பழ இலை, மாதுளம்பழ தொளி, மாதுளம் பழம், கொட்டை எல்லாமே மனிதனுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு உணவுன்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சது அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு தகவலுடன் பழைய வெப்பிரச்சனைகளுக்காக உங்கள் நண்பன். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.